ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் ஆட்சிக்கு ஆகும்போது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைவாக பாய் வீட்டு பிரியாணி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, அடுத்து பச்சை மிளகாவும் போட்டாச்சு, அடுத்து வந்து ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் ஒன்று ஒன்றா போடுறாங்க, பட்டை ஏலக்காய். எண்ணெய் நல்ல சூடாகி வந்தோன்னே இப்போ வெங்காயம் போடுறாங்க. வெங்காயம் நல்ல நிறம் மாற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு நல்லா அதை உள்ளே மிக்ஸ் ஆகி நல்லா வேகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இஞ்சி வெள்ளை பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கழுவி வெட்டி வச்சிருக்கிற மல்லி புதினாவை இதில் சேர்க்க போகிறோம். மல்லி புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெட்டி வச்ச தக்காளி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா உப்பு வச்சுருக்குறாங்க, அதுக்கப்புறமா மஞ்சள் இருக்குது, அப்புறம் கேசரி பவுடர் இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து தயிர் ஊற்ற போகிறோம். தக்காளியை இப்போ நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. தக்காளி எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ஸ்மெல்லும் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். அப்பா எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்து கிண்டின உடனே சும்மா ஸ்மெல் அப்படியே தூக்குது. இப்போ இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இவ்வளோ நேரம் வந்து கதையில் சைட் கேரக்டர்ஸ் தான் பார்த்துருக்கோம், இப்போ தான் மெயின் கேரக்டர் என்ட்ரியே வருது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டன் உள்ளே இப்போ தான் இறங்க போகிறாரு, என்ட்ரி கொடுக்க போகிறாரு. இப்போ ஆல்ரெடி குக்கரில் வேக வச்ச இந்த மட்டன் வந்து நம்ம அந்த கலவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மசாலாவில் கறியை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த கறியோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த மசாலாவில் அப்படியே மொத்தமாக இறங்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ கறி நல்லா போட்டு அதோட மிக்ஸ் பண்ணியாச்சு.
மசாலா ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட்டாக ஓவர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான கல் உப்பு, ரைஸ்க்காக ஒரு கலரிங் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 hour ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம இதில் கொட்ட போகிறோம். இப்போ உள தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி போட்டு கிண்டுவோம். அரிசி இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி மொத்தத்தையும் வடிச்சுட்டு அதோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். பிரியாணி ரெடி. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம நெய் மேலே ஊற்றி விட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம தம்மில் போட வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்து மேக்கிங் ஆஃப் பை வீட் பிரியாணி அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸு. அது எப்படி இருக்குன்றது வந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஒரு ரிவ்யூ பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபேமிலி கெட் டுகெதருக்காக ஆர்டர் பண்ண பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல்லு தூக்குது. இப்போ கறி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்குதுங்க, பஞ்சு பஞ்சாக வருது. பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. பாய் வீட்டு பிரியாணின்னா பாய் வீட்டு பிரியாணி தாங்க, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க, நல்ல செம்ம டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மட்டன் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
சிக்கன் வேறு லெவலில் வந்துருக்குதுங்க. அற்புதமாக இருக்குது. கல்யாணம் வீட்டு பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து அப்படியே கிடைக்குது இதில். கூடவே கொஞ்சம் ஆனியன் ரைத்தாவை சேர்த்துப்போம். ஆனியன் ரைத்தா ஓகே. நெக்ஸ்ட்டு பிரிஞ்சல் கறி எப்படினு பார்ப்போம். நல்ல சூப்பராக கிளாஸியாக இருக்குது பாருங்க. டெஸ்ட் செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. கத்திரிக்காய் பச்சடி அற்புதமாக இருக்குது. நல்ல காரம் நல்லா கரெக்டாக இருக்குது. ஆயில் வந்து ரொம்ப ஆயில்லாம் இல்லை, கரெக்டாக மைல்டாக போட்டு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்கு பார்ப்போம். எது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெப்பர் போட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படி பிரட்டின மாதிரி அப்படி செஞ்சுருக்காங்க. நார்மல் அவுச்ச முட்டையை விட இந்த அவுச்ச முட்டை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது. அந்த கொழுப்பு நல்லா சூப்பராக வந்திருக்கு. கொழுப்போடு சேர்த்து சாப்பிடுவோம். கொழுப்பு அப்படியே சும்மா கரையுது. ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்வீட்டு தொட்டோன்னே அப்படியே பிரி பிரிவு பிரியுது. நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. நெய் நிறைய போட்டு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பேசுவோம். கேசரி ஸ்வீட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெய்லாம் நல்லா நிறைய போட்டு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிப்பு கூட நல்லா பக்காவாக இருக்குங்க. அப்படி நாக்கில் அப்படி பட்ட உடனே அப்படியே கரைஞ்சிட்டு போகுது. எதிரில் வந்து இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் நான் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்குது. அதனால் முதல்ல எல்லாரோடையும் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் ஆஷிக் அகமது. நன்றி, வசலாம்.